அடுத்ததாக முகமது முபாஸ் என்பவர் கேட்குறாரு, தமாம் தமாமும் பஹ்ரியா என்கிற ஏரியாவிலேருந்து கேட்குறாரு. நான் வேலை செய்யும் வீட்டில் எனக்கு சிகரெட்டு கொண்டு வர சொல்வார்கள். கொண்டு வர மறுத்தால் அது பிரச்சனையில் போய் முடியும். ஏனெனில் எனக்கு இந்த விஷயங்களுக்காக அரசாங்க உதவியை நாட முடியாது. அரசாங்கம் இதை அனுமதித்துள்ளது. என்னை நாட்டிற்கும் அனுப்ப மாட்டார்கள். இவ்வாறான ஹராம் சம்பந்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் எவ்வாறு நடக்க வேண்டும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை விளக்கம் தரும்னு கேட்குறாங்க. அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டவை ஹராம் என்னங்கிறது பளிச்சென்று உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. தெரிஞ்சுதான் இந்த சிகரெட்டு ஹராம்ங்கிறத வச்சு விளங்கி கேட்குறீங்க. அந்த ஹராமானதுக்கு துணை செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு தெரிகிறது. அதனால் இந்த கேள்வி கேட்குறீங்க. அது ஹரா சில காரியங்கள் ஹராம் என்றும் உங்களுக்கு தெரிகிறது. நம்ம ஹராமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது, துணை செய்யக்கூடாதுன்னு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பணி செய்ய போகும் பொழுது என்ன சொல்லி வேலைக்கு போகிறீங்க? அந்த முதலாளி சொல்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் போட்டு போயிடுங்க. போயிட்டீங்கன்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் ஊழியராக இருக்கிற வரைக்கும் அவன் சொல்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும். அப்படி தானே ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டு போகிறீர்கள். போனீங்கன்னா சாராயம் வாங்கிட்டு வாங்கன்ற சொல்லுவான். நீங்கள் வந்து நீங்கள் ஒத்துக்கொண்ட வேலை பிரகாரம் அவன் போய் தான் ஆகணும். ஒத்துக்கிட்டீங்கல்ல, உலக சட்டத்தில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ வேலைக்கு தகுதி இல்லைன்னு பாஸ்போர்ட்டையும் தரமாட்டான், அனுப்பவும் மாட்டான். உங்களை வந்து அவன் தண்டிக்க கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ இதில் என்னென்னு கேட்டால், நீங்கள் நிர்பந்தமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறீர்கள். இந்த நிர்பந்தமான நிலையில் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், நம்ம சில வேலைகளுக்கு போவதாக இருந்தால் என்ன மாதிரி வேலைகளுக்கு நம்ம போனால் இது மாதிரியான நிர்பந்த நிலையில் நம்ம செய்ய வேண்டியது வரும் என்று யோசித்து முன்னமேயே திட்டமிட்டு அது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம ஒதுங்கி கொள்ளலாம். அந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுக்காமல் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறீங்கன்னா இன்ன வேலை தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டில் வேலை செய்ய போனீங்கன்னா இன்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த பணிக்கு நீங்கள் போவதாக இருந்தாலும் இன்ன வேலையை செய்வதற்காக என்று நிர்ணயித்த வேலைக்கு போகிறீங்க. நிறுவனங்களுக்கு போகிற வேலைகள்லாம் இருக்குல்ல, அதுகள்லாம் தெளிவாக இருக்கும். மதுபானத்தை பரிமாறணும்னு அதில் போடப்பட்டிருக்கும். போடப்படாட்டி உங்களுக்கு அதை செய்ய மாட்டான். அப்போ இன்னென்ன செக்ஷன் இன்னென்ன வேலை அப்படின்னு தெரிஞ்ச இடங்களுக்கு போனால் பிற அந்த இந்த பஞ்சாயத்து வராது. எங்கே இந்த பஞ்சாயத்து வரும்? தனி நபர்களுடைய வீட்டு வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் அவன் வீட்டு வேலைக்கு வீட்டுடைய எஜமான் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்துட்டான், நல்ல மனுஷன்னா ஹராம ஹலாலை பேணக்கூடியவனாக இருந்தான்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வராது. அவனே ஹராம செய்யலைங்கும்போது உங்களுக்கு போய் அந்த ஹராம செய்கிறதுக்கு உதவி கேட்க மாட்டான். நீங்கள் போகிற ஒரு முதலாளி வந்து அவன் அதையெல்லாம் பேண தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன், வேறு கஞ்சா அடிக்கிறவன்ட்டு இருக்குமே என்று சொன்னால் அவன் செய்கிற வேலையை தான் நீங்கள் செய்ய வேண்டி வரும். அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் போய் மாட்டிக்கிறும்போது தனி விஷயம் இருக்குது. நீங்கள் பொதுவாக அந்த வேலைக்கு போகிறவர்கள் தனியார் வீடுகளுக்கு நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தால் அதில் இப்படிலாம் வரும். அவன் நல்லவனாக இருந்தால்தான் நமக்கு அது சரியாக வரும். அவள் நல்லவனாக இல்லை என்று சொன்னால் அவன் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் உங்களை தான் அவன் நாடுவான், உங்கள் உதவியை தான் நாடுவான் என்று இருந்தால் முன்கூட்டியே அதை நம்ம அறிய முடிந்தால் தவிர்த்து கொள்ளலாம். தெரியாமல் போயிட்டீங்க இப்படி நான் வெளிநாட்டு உள்ளூரில் உள்ளவனே நம்ம கணிக்க முடியல. வெளிநாட்டில் உள்ள ஒரு ஓனர் வந்து நல்லவனாக தான் இருப்பான். துபாய் குவைத்துலாம் முஸ்லீம்களாக தானே இருக்கிறாங்க, சவுதிலாம் முஸ்லீம் மக்கள் தானே, அவங்கெல்லாம் வந்து பீடி சிகரெட்லாம் குடிக்க போகிறாங்க, அப்படி நல்ல எண்ணம் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க, போய் ஏமாந்துட்டீங்க. போனால் இப்போ நிர்பந்தமாக நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இது கண்டிப்பாக நிர்பந்தம் தான். ஏன் நிர்பந்தம்ங்கிறோம்? ஒரு இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி பிடிக்காட்டி நாளைக்கு வெளியே வந்துடலாம். உள்நாட்டில் சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு தனி நபர்கிட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மார்க் அனுமதிக்காத ஒன்றை கண்ணால் பார்த்தீங்கன்னா இதோட கணக்க முடியுங்க நான் போகிறேன் என்று வந்துடலாம். அவன் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. ஆனால் வந்து வெளிநாட்டுக்கு போனீங்க என்று சொன்னால் தன்னால் நிர்பந்தமாகிடுது. ஏன்னு கேட்டால் நீங்கள் போன உடனே உங்களுடைய பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆதாரங்கள் அவன் கையில் தான் இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட்டு 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிவிட்டு போயிருப்பீங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிக்காமல் நீங்கள் வர முடியாது. அவன் என்ஓசி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு நீங்கள் வரையலும், சொந்த நாட்டுக்கு வரையலும். அப்போ அவன்கிட்ட வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு கைதி மாதிரி, ஏறக்குறைய ஒரு அடிமை மாதிரி போய் நீங்கள் மாட்டிடுறீங்க. இப்போ நிர்பந்தமான நிலையில் நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னால் அது குற்றம் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் இந்த மாதிரி இடங்களுக்கு வருவதை நம்ம யோசிப்போம். அங்கே இருந்து அடுத்த விசா வாங்கிட்டு வரும்போது நல்ல சாலிகான மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால்
அப்படியாப்பட்டவங்களுடைய வேலைக்கு மாற்றிக்கிறோன்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நிலை வராது. இப்போ இப்போ நிர்பந்தத்துக்கு ஆளாகும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறான். லாயு கல்லி ஃபுல்லாகு நஃப்சன் ரெண்டாவது சூறாவில் 286வது வசனத்தில் சொல்கிறான், லாயு கல்லி ஃபுல்லாகு நஃப்சன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்துவது கிடையாது. உங்கள் சக்திக்கு உங்கள் சக்தியில் அங்கே இருக்கா, முடியலன்னு தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வர முடியுமா, இந்தியாவுக்கு வர முடியுமா, வேலை விட்டு போக முடியுமா, முடியாது தானே, கேள்வி கிடையாது. அந்த நேரம் அந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா அல்லாஹ் க்வெஸ்சன் பண்ண மாட்டான். லாயு கல்லி ஃபுல்லாகு நஃப்சன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து கேள்வி கேட்க மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான். லஹா மா கசபத் வலைஹா மக்தசபத், அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு, அவன் செஞ்ச தீமை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு துவாவையும் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். இந்த துவாவையும் நீங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ளலாம், அல்லாஹ் கற்றுத்தர துவாங்கிற அடிப்படையில் ஓதிக்கொள்ளலாம். அதில் நல்லா என்ன துவா கட்டித்தரேன்னா, ரப்பனா எங்கள் இறைவா, லாத்து ஆகுதுனா எங்களை நீ பிடித்து விடாதே, இன் நசீனா நாங்கள் மறந்து விட்டால், அவ் அகுத்தானா தவறுதலாக ஒரு பிழையை செய்து விட்டால் எங்களை பிடிச்சிடாத. ரப்பனா எங்கள் இறைவா, ஒலா தஹ்மில் அலைனா இஸ்ரன், எங்கள் மீது ஒரு சிரமத்தை சுமத்தி விடாதே, கமா ஹமல் தஹூ அலல்லதீன மின் கபலினா, எங்களுக்கு முன்னுள்ள மக்கள் மீது சுமத்தியது போன்ற ஒரு சுமையை சுமத்தி விடாதே. ரப்பனா எங்கள் இறைவா, ஒலா து ஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, எதற்கு எங்களுக்கு சக்தி இல்லையோ அது மாதிரியான வேலை எங்கள் மீது சுமத்தி விடாதே. வஃபு அண்ணா, எங்களை மன்னிச்சிரு, வஃபிர்லனா எங்களை பாவங்களை பிழை பொறுத்து விடு, வரஹம்னா எங்களுக்கு அருள் புரிந்து விடு, அந்த மௌலானா நீதான் எங்களுடைய எஜமானன், ஃபன்சுருனா அரல் கோமில் காஃபிரீன், இந்த காஃபிரானவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவியாயிரி இப்படின்னு துவா செய்யுங்கள்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். அப்போ இதில் ரெண்டு விஷயம் எல்லாம் சொல்கிறான், நமக்கு சக்திக்கு மீறி எதாவது செஞ்சு எங்களை பிடிச்சிடாதுன்னு ஒரு துவாவும் செய்ய சொல்லிடுறான். ஆரம்பத்தில் சொல்லிவிடுகிறான் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டாண்டு. அப்போ இந்த மாதிரி பிழை இருந்தால் டெய்லி என்ன செய்யுங்க, உங்களுடைய பிரார்த்தனைகளில் இறைவா நெருக்கடில் நான் மாட்டிக்கிட்டேன், நிர்பந்தத்தின் காரணமாக ஏதாவது என்ன நான் செஞ்சு விட்டால், என் சக்திக்கு மீறி செஞ்சு விட்டால் என்னை பிடித்து விடாதே அப்படின்னு நினைத்து வேண்டா வெறுப்பாக அதை செஞ்சிங்கன்னா என்ன செய்யும், அல்லாஹ் வந்து குற்றம் பிடிக்க மாட்டான். அதே மாதிரி 23:62 அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒலாத்து கல்லஃபு ஒலானு கல்லிஃபு நஃப்சன் இல்லை உசாகா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம். ஒலதை நான் கிதாபுன்னு என்திக்கு பில் ஹக்கை, நம்மிடத்தில் மெய்யை உண்மையை பேசக்கூடிய பதிவேடு இருக்குது. நீ பாட்டுக்கு நிர்பந்தம் இல்லாத நிர்பந்தம்னு பொய்யா நினச்சிக்கிறாத, எல்லாத்துக்கும் ரிக்கார்டு எங்கள்கிட்ட உண்மையை பேசுகிற ரிக்கார்டு நான் வச்சுருக்கிறேன், அதை கவனத்தில் கொண்டு நிஜமாக உனக்கு சக்திக்கு இல்லைன்னு சொன்னால் செஞ்சுட்டு போ அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து நிர்பந்த நிலையில் அல்லாவே இல்லைன்னு ஒருத்தர் செஞ்சுன்னா கூட அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் சொமன் கஃபர் பில்லாஹி, யாராச்சும் அல்லாற்ற நிராகரித்து விட்டால், மின்பதி ஈமான், ஈமான் கொன்ற பிறகு நிராகரிக்கிறான், அவன் நல்லா தண்டிப்பான். இல்லாமன் ஊக்குறிக, நிர்பந்தத்திற்கு உள்ளானவனை தவிர, கல்புஹு முத்மைன்னு பில் ஈமான், உள்ளத்தில் ஈமான் நிரம்பி இருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு ஆளாகி அல்லா இல்லை பல அல்லா இருக்கிறான்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் அவனை பிடிக்க மாட்டேன்னு வர அல்லா குர்ஆனில் 16வது சூராவில் 106ல் சொல்கிறான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நிர்பந்தம் நல்லா தெரிகிறது, இது நிர்பந்தத்தை அவங்கவுங்க தான் முடிவு செய்வாங்கன்னு இருந்தாலும் இது வந்து யார் முடிவு செய்யக்கூடிய அளவில் நீங்கள் பழிச்சென்று நிர்பந்தத்தில் மாட்டிகிட்ருக்கிறீங்க. அங்கேருந்து வர முடியலை, வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, அந்த வேலையுடைய இது காலம் வரைக்கும் நீங்கள் இருந்து ஆகணும், அதிலேருந்து அந்த காலம் வரைக்கும் பொறுத்து கொண்டு இருந்து இறைவாண்ட சீக்கிரம் மீட்டு விடுன்னு சொல்லிட்டு அதற்குரிய முயற்சியை செஞ்சு நீங்கள் தப்பிச்சு வரலாம். அது வரைக்கும் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் மனசால் வெறுத்து அதை செய்யணும், நல்லா ஒன்று நெருக்கடிக்கு தான் நான் இதை செய்கிறேன், நானாக விரும்பி இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டா அல்லாஹ் என்ன செய்வான், அதை வந்து மன்னிச்சுக்கிடுவான்.